பூரி சப்பாத்தி கீ ரைஸ்க்கு சூட்டபுளான சன்னா குருமா உருளைக்கிழங்கு சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை கப் சன்னா நல்லா கழுவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சது அதிலருந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட மீடியம் சைஸ் ஒரு உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தது தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் சன்னா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் குர்மாவுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ஏழு முந்திரியும் ஒரு டீஸ்பூன் அளவு கசகசாவும் அரை மணி நேரம் சுடு தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கலாம் இதோட ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கடலை இது குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும் இந்த சைஸில் ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துக்கலாம் இதை பொடியாக நறுக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பிரியாணி அலை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக சோம்பு அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது குருமாவுக்கு நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமும் நல்லா முக்கால் பதம் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வசனம் போகணும் இது மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் இதோட மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகணும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த பேஸ்ட்டு ஆயில்லேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம் இதோடய பச்சை வாசனை போகணும் இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குருமா எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதோடையே நம்ம வேக வச்சுருக்கிற சன்னா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே சன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்ததும் இது உப்பு காரத்தோட டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் காரம் குறைவாக இருக்குது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமும் நல்லா கலந்துட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி கொதிக்க விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் குழம்போட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு குழம்பு திக்காயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இதோட தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாமும் நல்லா கலந்துடலாம் குருமாவோட திக்னஸ்ஸை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே வச்சுக்கலாம் சுவையான சன்னா குருமா ரெடி இது பார்த்திங்கன்னா பூரி சப்பாத்தி அதுக்கப்புறம் ரைஸ்க்கு சூப்பரான சைட் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்